ஹாய் வெல்கம் டு லேர்னிங் சேனல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நான் படித்த கதையில் எனக்கு பிடிச்சதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஒரு குட்டி கதை கதைக்கு போகலாமா ஒரு ஊரில் ஒரு ஊர் கோடியில் மிகப்பெரிய அழகான பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி செய்தி சேகரிக்க அங்கே ஒரு பத்திரிக்கையாளர் வராரு ஸோ அந்த இடத்துல அவர் வந்து பார்க்கும்போது தள்ளி தள்ளி மூணு சிற்பி ஒவ்வொரு செலை செதுக்கிட்ருக்காங்க ஆளுக்கு ஒரு செலை செதுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் முதல்ல செதுக்கிட்டு இருக்கிற அந்த சிற்பிக்கிட்ட போய் இந்த கோயிலுக்கான உங்களோட பணி என்ன நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அதுக்கு அந்த சிற்பி சொல்கிறாரு இங்கே வந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க இதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் பேசியிருக்காங்க நான் என்னோடய வேலையை செஞ்சுட்டு சாயங்காலம் சம்பளம் சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாரு இன்னொரு சிற்பியும் அதே போல் சில செதுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இதே கேள்வியை கேட்குறாரு அதுக்கு அவரோட பதில் என்னென்னா நான் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய தலை சிறந்த சிற்பி ஸோ இந்த கோயில் வந்து என்னோட சிற்பம் இந்த கோயிலில் அமையிறதுங்கிறது இந்த கோயிலுக்கே ஒரு பெருமை அது இந்த கோயிலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரோட பெருமையை பேசுகிறாரு ஸோ அதே போல் என்ன கொஞ்சம் தள்ளி போனோன்னு இன்னொரு சிற்பியும் அதே போல் சிலை செதுக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ இதே கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா இங்கே வந்து இந்த இந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து நாட்டின் கலைநயமிக்க சிலைகள் வந்து இங்கே வைக்கப்பட இருக்குது அதில் நுழைவாயில வைக்கிற ஒரு சிலையை வந்து செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க நான் அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஸோ அதை நான் சிறப்பாக என்னோட வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கேள்வி வந்து ஒன்று தான் செய்கிற செயலும் ஒன்று தான் ஆனால் பதில் மட்டும் மூணு விதமாக மூணு பேர்கிட்ட வந்து வெவ்வேறு விதமா வருது இது ஏன்னா அவங்கவுங்களோட மனநிலைக்கேற்ப வருது இதில் யார் சிறந்தவர் இதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதில் கண்டிப்பா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க ஆக்சுவலாக முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிற்பி என்ன சொல்றாருன்னா அவர் வந்து தன்னை ஒரு தினக்கூலியாக கருதிக்கிட்டு தான் செய்கிற செயலுக்கு சம்பளம் கிடைக்கிறத பத்தி சொல்றாரு அடுத்த அடுத்த சிற்பி என்ன சொல்றாருன்னா தன்னோட பெருமையை பேசுகிறார் அதாவது நான் தான் இந்த இது ஊர்லேயே பெரிய சிற்பி அதனால நான் செய்கிற சில இந்த கோயில் கிடைக்கிறது அது ஒரு பாக்கியம் அப்படி அந்த அவரோட பெருமையை சொல்கிறாரு இதில் மூணாவதாக செய்கிறவர் தான் வந்து தன்னோட செயலோட பலனையும் நோக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த பணியோட முழுமையை அறிஞ்சு செய்கிறாரு ஸோ இதில் வந்து என்னை பொறுத்தவரை மூணாமவர் தான் சிறந்த பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட ஒரு கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ இது மாதிரி நம்ம செய் இந்த கதையில ஒரு சின்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா கருத்து செய்கின்ற எந்த செயல்னாலும் அதோட முழுமையாக இருந்துச்சு அதோட ஆழம் தெரிஞ்சு அதோட இறுதி பலன் தெரிஞ்சு நம்ம செயலாற்றினோம்னா நம்ம எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் ஸோ இந்த கம்ம இந்த கதையை பற்றின உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ